கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரிமானவர்களே உங்கள் யாவரையும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே இரண்டு குறைந்த எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை மையமாக வைத்து நம்மிடத்தில் இருப்பதை பயன்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார் என்ற செய்தியை நாம கேட்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட தொடர்ந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு படி அல்ல அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும் ஸோ நம்மகிட்ட இல்லைன்றதை சொல்லி காரணங்களை சொல்கிறத தேவன் ஏற்றுக்க மாட்டார் மற்றபடி நமக்கு எது இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதே தான் தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நிறைய வேதாமத்து உதாரணங்களை கடந்த செய்தியிலே பார்த்தோம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ மனிதர்கள் தங்களிடத்தில் இருந்த எளிமையானவைகளையோ தங்களிடத்தில் இருந்தவைகளையோ எதையாயினும் அதை பயன்படுத்தினாங்கன்னு பார்ப்போம் தாவீது தன்னிடத்தில் இருக்கிற அந்த ஸ்லிங் அண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவன் மற்றும் கல்லை பயன்படுத்தி தான் எல்லாரும் பயந்துகிட்டு இருந்த கோலியாத்தை வீழ்த்தினான் அப்போ எளிமையாக தன்னிடத்தில் இருப்பதை பயன்படுத்தி வீழ்த்தினான் சாரிபாத் ஊர் விதவை தீர்க்கதரிசிக்கு தன்னிடத்தில் இருந்த கொஞ்சமாவு கொஞ்சம் என்ன தன்னுக்கும் தன் மகனுக்கும் அப்போ சொட்டு சாப்பிட்டு சாகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இதை பயன்படுத்தி அந்த தீர்க்கதரிசி கொடுத்தால் பஞ்சம் தீரும் மட்டும் அவள் வீட்டில் அந்த மாவும் எண்ணெயும் குறைவுபடலன்னு பார்க்கும் ஸோ இருப்பதை நாம் பயன்படுத்தணும் எனக்கு இது இல்லை அது இல்லை அந்த காரணத்தினால இது செய்யலை இது இருந்திருந்தால் இப்படி செஞ்சிருப்பேன் இதெல்லாம் தேவன் நம்மிடத்துல விரும்புவதில்லை என்ன தாளந்தை என்ன உபகரணங்களை என்ன ஞானத்தை என்ன பொருளை கொடுத்துருக்கிறாரோ அதை வைத்து உதவி செய்யவோ அல்லது எதையாவது செய்யவோ தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார் அந்த வரிசையில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மார்க் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் மரியால் என்ற ஒரு பெண் ஒரு ஸ்திரியை பற்றி பார்க்குறோம் எல்லாரும் ஆண்டவரை நேசித்தாங்க தான் ஆனால் இவள் தன் நேசத்தை எப்படி வெளிப்படுத்தினாலும் தன்னிடத்தில் இருந்து அந்த பெற்ற தைலத்தை அவள் இயேசுக்காக பயன்படுத்துகிறாள் ஸோ அதை பயன்படுத்தினப்ப அங்கே சுற்றி இருந்தவங்க சொல்கிறாங்க ஐயோ இதை முந்நூறு காசுக்கு வித்துருக்கலாமே இது எத்தனையோ பேருக்கு ஏழைகளுக்கு சோறு போட்டிருக்கலாமே இதை போய் இப்படி வேஸ்ட் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் இருப்பதை ஆண்டவருக்காக பயன்படுத்தலாம் இதை தான் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறார் கணக்கு பார்த்துட்டு காரணங்களை சொல்லி நம்ம எதையுமே செய்யாமல் இருப்பதை தேவன் இடத்துல விரும்புவதில்லை எதையாவது அவருக்காக செய்யணும் வேலை பார்க்குற ஸ்தலத்திலையும் சபையிலையும் நம்ம குடும்பத்திலையும் எதையாவது செய்ய வேண்டும் தான் அதை அபிவிருத்தி செய்வார் தேவன் நாமத்தை மையமாக கொண்டு நாம் எதை செய்தாலும் அதை அவர் விருத்தி அடைய செய்ய அந்த தேவ கிருபியோடு சேர்ந்து அதை வெற்றியடைய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஸோ இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அருமையானவர்களே மற்றொரு உதாரணத்தை நம்ம வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிள்ளதெல்பியா சபையாருக்கு ஆவியானவர் சொல்லும் பொழுது இந்த வாரத்தை பயன்படுத்துகிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அதாவது நீ செய்கிற செயல்களை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த செயலையும் பாருங்க இந்த ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பாருங்க இதுதான் தேவன் இன்று நம்மிடத்துல பேசுகிறார் கொஞ்சோண்டு பலன் தாங்க இருந்துச்சு அந்த கொஞ்சம் பலனை வச்சு கூட ஐயோ எனக்கு இத்தனோண்டு பலன் தான் இருக்குது நான் எப்படி உங்க நாமத்துக்காக அடி வாங்க முடியும் எப்படி தாங்க முடியும் எப்படி நான் இதை சஸ்டெயின் பண்ண முடியும்லாம் சொல்லலை இந்த சபையார் அதாவது குறிப்பிட்டு சொல்லுகிறார் பாருங்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா செயல்படுகின்ற சபையாக இருந்திருக்குது அதே நேரத்தில் கொஞ்சோண்டு பலன் தான் தாங்க முடியாது என்ன செஞ்சாங்களா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதை தான் தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார் வெறும் கொஞ்சம் பொருளை பயன்படுத்துறது மட்டும் நான் பார்க்கல சொல்லல இந்த இடத்துல இந்த சபையார பாருங்க கொஞ்சோண்டு பலன் தான் இருந்துச்சு அவங்களால தாங்க முடியாது இருக்கிற அந்த ஆண்டவருக்காக வாழும் பொழுது வருகிற பிரச்சனைகளை தாங்க முடியாது ஆனால் அந்த கொஞ்சம் பலனையும் பயன்படுத்தினாங்க அதை காரணம் சொல்லி இல்லை இது இல்லை அது இல்லை அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் காரணம் சொல்லி அவர்கள் வசனத்தை கை கொள்ளாமல் போகவில்லை வசனம் அதான் சொல்லுகிறது கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதளிக்கல வசனத்தை கை கொண்ட நிறைய நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு இத்தனை தான் ரிசோர்சஸ் இருக்கும் பொழுது பலன் கொஞ்சமாக இருக்கும் பொழுது நியூட்ரலாக அப்படியே உட்காந்துருவோம் அல்லது ஸ்டாட்டிக்காக இருப்போம் செயல்படாமல் இருந்துருவோம் அதை தேவன் விரும்பலை கொஞ்சோண்டு பலன் இருந்தாலும் செயல்பட முடியாது விரும்புகிறார் நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளால செய்யவே முடியாது அதை நம்ம மனதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் என்னால் எந்திரிச்சு போய் ஓடி போய் எதையுமே செய்ய முடியாது மெதுவாக எந்திரிச்சு ஏன்னா என்னுடைய உடல்நலம் அப்படி இருக்குது காலு போச்சு விலவீனமாக இருக்குது வயசாகிடுச்சு இப்படிலாம் சொல்லுவோம் அதனால் என்னால் ஓடலாம் முடியாது விறுவிறுன்னு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம் இதே ஒரு ஆபத்து வருது என் பேரை என் பேத்தி என் கைக்குள்ள இருக்கிறவங்க அவங்க கையை நழுவிட்டு ஓடுறாங்க ஒரு வண்டி இடிக்க வருதுன்னு என்னால நடக்கவே முடியாது என்னால எந்திரிக்கவே முடியாதுன்ற ஆள் கூட எதையாவது முயற்சி பண்ணும் டக்குன்னு எதையாவது செய்யணும்னு ஆசைப்படுவோம் எதையாவது செஞ்சிருவோம் அப் பெலன் எங்க இருந்து வந்தது நான் முயற்சி செய்தால் நிச்சயமா அதை செய்ய முடியும் அதுதான் இங்க ஆண்டவரும் சொல்லுகிறான் உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்துச்சு அதுலேயும் நீ மறுதலியாம இருந்த என் வசனத்தை கை கொண்ட அதுக்கு கொடுக்குற ரிவார்டை பாருங்க ஆகையினால திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் இப்படித்தான் தேவனுடைய நன்மையும் ஆசிர்வாதமும் வரும் ஒன்றுமே செய்ய விருப்பம் இல்லாதவங்க காரணத்தை சொல்றவங்க எதையுமே செய்ய மனதில்லாதவங்க இருக்கிற உண்மையான சூழ்நிலை தான் இத்தனோண்டு தான் இருக்குது அதனால முடியாதுன்னு அந்த உண்மையான சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு தேவன் இறங்க மாட்டார் இதை நாம மனதில் வைக்க வேண்டும் ஆம்பிரி மாணவர்களை போலத்தான் வெளிப்படுத்தல் ரெண்டு ஒன்பதுலையும் பார்த்தீங்கன்னா அங்கே சிமர்னா சபையா இருக்குன்னு சொல்லுகிறார் அந்த பகுதியில் இருக்கிற சபையாருக்கு சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார் தரித்திரம் பயங்கரமான தரித்திரம் ஆனால் அவர்கள் ஐஸ்வரியானவை போல் நடந்துக்கிட்டாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தங்கள் தரித்திரத்தையே சொல்லிக்கிட்டு எதையுமே செய்யாமல் இவர்கள் முடங்கி கிடந்தவர்கள் அல்ல அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாரு பாருங்கள் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வரிய உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலே தரித்திரம் தாங்க அடுப்பில் பூனை தான் தூங்குது ஆனால் அவர்கள் அதை வெளிக்காட்டாமல் என்னென்னத்தெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மனநிலையை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் சிலர்கிட்ட நீங்க பேசுங்களேன் ஐயோ எங்களுக்கே கஷ்டங்க நாலு நாளா சாப்பிடல நாற்பது நாளா தண்ணி குடிக்கல ஒண்ணுமே இல்லை இப்படியே பேசுவாங்க தங்களுக்கு இருக்கிறவைகளே தங்கள் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவன் எதை கொடுத்திருக்கிறார் அதை பற்றி அவர்கள் சந்தோஷப்பட மாட்டாங்க எனக்கு சைக்கிள் கொடுத்துருக்காரு கடவுள் நன்றிங்க ஏதோ நடந்து போறதுக்கு பதில சைக்கிள்ல போய் டைம் மிச்சம் பண்றேன் அப்படி இருக்காது ஒரு காலத்துல நடந்து போயிட்டு ரொம்ப பலவீனம் ஆயிட்டு வந்திருப்பாங்க அல்லது டைமுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா ஸ்கூட்டில் போகிறவங்களை பார்த்து போகாமல் தேவன்கிட்ட குறை கூறுகிறது நான் என்ன உண்மையை தேடி பாருங்கள் எனக்கு ஒரு கார் இல்லை கார் கொடுத்துட்டா எனக்கு அந்த ரகம் கார் இல்லை ஸோ நம்ம இடத்துல இல்லாத வேலை சொல்லி குறைப்படுவதை தேவன் விரும்புவதில்லை நமக்கு என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தும் பொழுது அடுத்த நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு போக வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நல்லது பிரியமானவர்கள் இவ்வளோ நேரம் நம்ம இடத்துல இருப்பதை பயன்படுத்தணும் என்ன இருக்கிறதோ கொஞ்சம் இருந்தாலும் அதை பயன்படுத்தணும் தேவன் அதை பயன்படுத்தி அவர் பெரிய காரியங்களை செய்வார்ன்றதை பார்த்தோம் எதனால் இருப்பதை பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தோன்னா சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து முப்பது வசனங்களில் அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து இப்படி கொடுக்கப்படுகிறது எஜமானாலே அதில் வந்து ரெண்டு தாளந்தையும் அஞ்சு தாளந்தி வாங்கினவங்க பயன்படுத்தினாங்கன்னு பார்க்குறோம் ஒரு தாளந்தை வாங்கினவன் பயன்படுத்தலை அப்படியே ஒரு தாளந்தை வைத்திருந்தான் அவன் எதையுமே செய்யலை இங்கே வட்டிக்கு கொடுக்கறதையோ அல்லது பணத்தை பெருக்கிறதையோ பற்றி கூறவே இல்லை வசனம் வட்டிக்கு கொடுப்பது என்பது பாவம் வசனத்தின் படி சரி அப்போ இங்கே எதை சொல்லுகிறார் இன்றைக்கு நான் படிக்கிற இந்த செய்தி சார்ந்து தான் அவர் பேசுகிறார் நாம் நம்மிடத்தில் இருப்பதை பயன்படுத்த வேண்டும் அந்த ஒரு தாளந்த வச்சுருந்தவன் என்ன சொன்னாரு அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு போ தண்டனைக்குட்படுவா என்று சொல்லுகிறார் அப்போ ஏன் நம்மிடத்தில் இருப்பதை பயன்படுத்தணும்ன்றதை நிறைவு பகுதிக்கு இந்த செய்தியில் நம்ம பார்த்தோம்னா தண்டனைக்குட்படாதபடிக்கு நாம் இருப்பதை காரணங்கள் சொல்லிட்டு பயன்படுத்தாமல் நாம் வைத்திருந்தோம் என்றால் எதையா செயல்படாமல் இருந்தோம் என்றால் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல பிரியமானவர்களே இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னா ஏன் நம்மிடத்தில் இருக்கிற சிறிய காரியமானாலும் சிறிய தாழ்ந்தானாலும் சிறிய பொருளாலும் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொள்ளும்படியாக எதை அதற்கு மேலாக தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று வசனம் நமக்கு பாருங்க மார்க்கு நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இருக்கிறத வச்சுக்கிட்டே பயன்படுத்தாம இருந்துகிட்டே காலந்தோ பணமோ நேரமோ எதுவாக இருக்கட்டும் வச்சுக்கிட்டே நாம் நிறைய இதை எதிர்பார்க்க முடியாது எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ நாம் நிறைய பெற்றுக்கொள்ளும்படியாக இருப்பதை பயன்படுத்த வேண்டும் அல்லது பெரிய நிலைக்கு போகும்படியாக வெற்றி அடையும்படியாக நாம் நம்மிடத்தில் இருப்பதை பயன்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது இன்னொரு காரியம் ஏன் நம்மிடத்தில் இருப்பதை பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஞ்சமானாலும் அதை ஏன் பயன்படுத்தணும் காரணங்களை சொல்லி நாம் எதுவும் செயல்படாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத ஏன் பாக்குறோம் அப்படின்னா நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அதை செய்ய வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனை வாராக சொல்லுகிறது ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி ஏன் நமக்கு இருக்கிறத நாம் பயன்படுத்தணும் கொடுக்கணும் செலவழிக்கணும் உள்ளதை நாம் ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அல்லது தாழ்ந்துகளை பயன்படுத்தணும் ஏனென்றால் இங்கே குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எனக்கு பொருள் இருக்குது எனக்கு வசதி இருக்குது என் சகோதரன் கிறிஸ்துக்குள்ளான சகோதரனோ ரத்தத்தின்படியான சகோதரனோ கஷ்டப்படுறான் அப்ப நான் எனக்கு சஃபிஷியண்டாக இருந்தும் போதுமானது இருந்தும் அவன் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தால் எனக்குள் தேவ அன்பு இல்லை அப்பொழுது தேவன் என் மீது வருத்தப்படக்கூடியவராக இருக்கிறார் அப்ப ஏன் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அல்லது ஏன் நாம் இருப்பதை பயன்படுத்தணும்னா முதல்ல பார்த்தோம் தண்டிக்கப்படாதபடிக்கு நாம் பயன்படுத்தணும் ஒரு தாழ்ந்து வைத்திருக்கிறவனை தண்டனைக்கு உட்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் செலவழிக்காமல் வைத்திருந்தவனை இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது நாம் நிறைய பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இருக்கிறதை இலக்க ஆயத்தமாக இருக்கணும் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் நாம் அளக்கிறதுக்கு எதிரா அல்லது தேவன் அதற்கு மாறாக அளக்கும் பொழுது அவர் எப்படி அழைப்பார்னு பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக நம் அன்பை வெளிப்படுத்தும்படியாக எனக்கு இருக்கிறது என் சகோதரன் கஷ்டப்படுறான் எனக்கு நான் பயன்படுத்தி அவனுக்கு உதவி செய்யலனா எனக்குள்ள அதே அன்பு இல்லைன்னு அர்த்தம் நான் ஆயிரம் காரணங்களை சொல்லலாம் அவன் அதை வேஸ்ட் ஆக்கிடுவான் அது அவன் அவன் அதுக்கு பாத்திரம் இல்லை அவன் உழைக்க வேண்டியதான அப்படிலாம் நிறைய காரணங்களை சொல்லலாம் இல்லைன்னா நான் கொடுத்து அவனுக்கு ஒன்னும் நிறைய போறதில்லை இப்படி எதையும் நாம சொல்லலாம் ஆனால் கஷ்டப்படும் பொழுது நான் எனக்கு இருக்குது என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றப்ப நான் கொடுக்காமல் இருக்கும் பொழுது எனக்குள் தேவ அன்பு இல்லை என்று சொல்லுகிறது அது மட்டுமல்ல கொடுக்கிறவங்களுக்கு அல்லது செலவழிக்கிறவங்களுக்கு இருக்கிறத பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதையும் வசனம் சொல்லுகிறது மற்ற பத்தொன்பது பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வசனங்களை இதை பார்க்குறோம் கடைசியாக நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற தாளந்தையோ பணத்தையோ நேரத்தையோ ஞானத்தையோ எதையாவது பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் அதை அப்படியே வச்சுக்கொண்டு நாம் பரலோகம் போவோன்ற கனவு நாம் காணக்கூடாது மற்ற இருபத்தஞ்சா அதிகாரி இருபதுலேருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் இதை சொல்லுகிறது லூக்கா பனிரெண்டு இருபத்தி ஒன்று வாசிக்கலாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் இப்ப நாம் பரலோகம் போகணும்னா நமக்காக பொக்கிஷங்களை சேர்க்கக்கூடாது நம் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்க்கும்படியாக இங்கே இருப்பவைகளை இழக்கவும் நாம் அதை செலவழிக்கவும் அதை பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆம்பெரிய மாணவர்கள் இறுதியாக பார்த்தீங்கன்னா நாம எவைகளை எப்படி பயன்படுத்தலான்னு சுருக்கமா சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நம்முடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும் இருக்கிற கொஞ்சம் பலனாலும் அதை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய நன்மைகளை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய தாழ்ந்துகளை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் அல்லனா நம்முடைய செல்வாக்கை நாம் பயன்படுத்த வேண்டும் அதே போல நம்முடைய ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் அது எதுவாகவும் இருக்கலாம் நம்முடைய ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய நாலேஜ் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் இப்படி இருக்கிறவைகள் கொஞ்சமாக இருந்தாலும் இவைகளை பயன்படுத்தும் பொழுது தேவன் அதை விருத்தி அடைய செய்வராக இருக்கிறார் நாம் மறந்துவிட வேண்டாம் நாம் சிறியவைகளையா இருந்தாலும் அவைகளை பயன்படுத்தணும்னு பார்த்தோம் ஏன் அவைகளை பயன்படுத்தாமல் இருந்துவிடக் கூடாது என்பதை நாம் பார்த்தோம் அதே போல எவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தணுன்றதையும் பார்த்தோம் இவைகளை நினைவில் கொண்டு நாமும் தேவனுடைய ஆசிர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாக இருக்கிறவைகளை பயன்படுத்துவோம் இல்லாதவைகளை காரணம் சொல்லி செயல்படாமல் நின்றுவிட வேண்டாம் தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனிடத்தில் உள்ளதின்படி அது அங்கீகரிக்கப்படும் இல்லாதவிதின்படி அல்ல என்று நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு இருக்கிறவைகளை நாங்கள் பயன்படுத்தணும் தாவீது ஒரு சிறிய கவனையும் கல்லையும் வைத்து பெரிய கோலியாத்தை முறியடித்தான் இந்த எண்ணையும் மாவையும் வைத்து ஒரு தீர்க்கதர்ச்சிக்கு கொடுத்து பஞ்சகாலம் முழுவதும் திருப்தியாக இருந்தால் அந்த விதவை என்று பார்க்கும் எங்களிடத்தில் இருக்கிற சிறியவைகளாக இருந்தாலும் அவைகளை உன் நாமத்து நிமித்தம் நாங்கள் பயன்படுத்தும் பொழுது நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கும் அந்த எண்ணத்தோடு எங்களிடத்தில் இருக்கிற தாளந்தையோ நேரத்தையோ ஞானத்தையோ பணத்தையோ எவைகளையும் நாங்கள் இருக்கிறது என்று விட்டுவிடாமல் அவைகளை பயன்படுத்தி நிறைவானவைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு திருபீசி அன்பு ஆண்டவர் ஒரு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலைக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலைக்கும் நடைபெறுகிறது அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு